எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சீரியஸ்லி எல்சி பற்றின பார்வையை உங்களுக்கு டோட்டலாக மாறும். இது ரிவீல்னா கிடையாது, ஃபேன் தியரி ப்ளஸ் நமக்கு சிந்தனையில் வர விஷயங்கள் அதை பற்றி அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த வீடியோ பார்க்குறப்ப தயவு செஞ்சு மறக்காம லோக்கி வெர்ஸ் 2.0 மியூசிக் இருக்குல்ல அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ மைல்டாக ப்ளே பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் நல்லா செம்மையாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம ப்ளே பண்ணால் காப்பிரைட் வந்துடும். வாங்க பிரேட் ஆன் பண்ணலாம். ரோலெக்ஸுக்கும் ஹெரல்தாஸுக்குமான லிங்க் தெரிக்க துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஹெரல்தாஸ் வந்து அவரோட ஃபேமிலி பற்றி இங்கே எதுவுமே ரிவீலே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னோட அண்ணனுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கு, ஹெரல்தாஸுக்கு கிட்டத்தட்ட வயசு ஒரு 50+ இருக்கும். அப்படி இருக்கப்ப அவர் பற்றியோ மீன்ஸ் அவரை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் அவரோட ஃபேமிலி பற்றின விஷயங்கள் ஜீரோ. அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே தெரியாது. அதே மாதிரி நம்ம ரோலெக்ஸ் பார்த்தோம்னா அவருக்கும் மீன்ஸ் அவரோட ஃபேமிலி பற்றின பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, அவரோட இன்ட்ரோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப எல்சியூவில் இருக்க இந்த ரெண்டு கேரக்டருக்குமே ஃபேமிலி பற்றின விஷயங்கள் ஒன்றுமே தெரியலை. ப்ரோ அதை மட்டுமே காரணமாக வச்சு ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்டால் அதுக்கு அடுத்த படிப்பு சொல்ல போகிற பாயிண்ட்ல உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். பாடி லாங்குவேஜ், எஸ் நீங்கள் ஹெரல்தாஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மாதிரி ஸ்டிஃபாக இருப்பாப்புல, ஒரு மாதிரி ரெஜிடாக இருப்பார். மீன் சொல்லலைங்க, அப்பா பையனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இங்கே ஹெரல்தாஸோட பாடி லாங்குவேஜ் சரி, ரோலெக்ஸோட பாடி லாங்குவேஜ் சரி, கிட்டத்தட்ட அப்படியே எக்ஸாக்ட் வந்து மேட்ச் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அட்டாக் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளில் வச்சு டம்மு டம்முன்னு அடிக்கிறது, அதை தாண்டி அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்டைல், அந்த பட்டனை உழவு கழட்டி விடுறது, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி லிங்காக இருக்குங்க. நீங்கள் இதை தனித்தனியாக பார்க்காம ஒருவேளை அப்பா பையனாக இருக்குமோ அப்படிங்கிற லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 10 பொருத்தம் பக்காவாக இருக்குமாங்கள. ஸோ அந்த பொருத்தங்கள் இருக்குது. எஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஃபண்ட்ரைஸ் பண்ணனால பல அழைப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ திலீப் அப்படிங்கிறவரோட பொண்ணு பவானிக்கா, அவங்க பிறந்த 3 மாதம் தான் ஆகுது, அவங்களுக்கு ஸ்கின் லிப்போமாங்கிற நோய் இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 500,000 தேவைப்படுது. நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும், மனசே தாங்காது. 3 ஆன குழந்தை முழுக்க முழுக்க அது அம்மாக்கையில் தான் 8-10 வரை இருக்கணும். இப்படி பெட்டில் போட்டு அதை மாட்டி இதை மாட்டி கையில் உயர மாட்டி அது இதுன்னு வச்சு டியூப்லாம் மாட்டி மனசே நமக்கு தாங்க மாட்டேங்குது. ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு 500,000 தேவைப்படுது. ப்ரோ 500,000 அப்படின்னா ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, வியூஸ் 50,000 வியூஸ் போகுது அப்படின்னா அதில் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் 20 போட்டாலே அந்த குழந்தைக்கான தொகை தாராளமாக வந்துடும், ரொம்ப எளிதாக வந்துடும். ஸோ உறுதியாக வீடியோ பார்க்குற நபர்கள் நீங்கள் உள்நாட்டில் இருக்கீங்களோ வெளிநாட்டில் இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா எஸ் இந்த குழந்தை அவங்க அம்மா கைக்கு போயிருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன், உறுதியாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ப்ரோ எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஜிபே நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கியூஆர் கோட் கூட ஆட் பண்ணுறேன், மறக்காமல் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வர வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ உறுதியாக நம்மளோட உதவி மூலமாக அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகி வரதான் போகிறாங்க, அதுக்கு நம்மளும் சேர்ந்து உதவி பண்ண தான் போகிறோம். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். ப்ரோ பாடி லாங்குவேஜ் எல்லாம் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது, சும்மா எதாவது பேசணும் பேசாத. வேறு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான் சொல்ல அப்படினா, எஸ் இப்போ நான் சொல்ல வர மாதிரி நீங்கள் பதறி போயிருவீங்க. என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுங்க, எனக்கே பேசிட்டு போது இந்த ஃப்ளோவில் தோணுச்சு. ரோலெக்ஸ் இன்ட்ரோவில் என்ன நடக்கும், ரோலெக்ஸ் ஒருத்தனோட தலையை துண்டாக கட் பண்ணி போடுவாப்புல. ஏன் அப்படின்னா ரோலெக்ஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தன் வந்து சொல்லிடுவான், முக்கியமான ஆள் ஆள் இல்லை நம்ம கேங்கில் ஒரு ஆள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டார் ரோலெக்ஸ். அவருக்கு மைண்ட் ஃபக் ஆகிற மாதிரி மைண்ட் வந்து அப்செட் ஆகிற மாதிரி விஷயத்த ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவர் காலி. ஸோ அப்படியே நீங்கள் நேராக இங்கே ஹெரல்தாஸ்ட்டு வாங்க. ஹெரல்தாஸ் இன்ட்ரோப்போ ஒருத்தர் வந்து ஒரு செய்தி கொண்டு வருவாப்புல, மீன்ஸ் நம்ம லியோவோட ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிருக்கும் அதை எடுத்துகிட்டு வருவாப்புல, அதை காமிக்கிறப்ப ஹெரல்தாஸ் என்ன சொல்லுவார், கடலுக்கிட்ட வேண்டிக்கு நீ சொல்ல அந்த விஷயம் முக்கியமானதாக இருக்கணும் இல்லாட்டி உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பாடி லாங்குவேஜ் ஒத்து போகுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சேம் சுச்சுவேஷனில் சேம் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கான மைண்ட் செட் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ இதை விட வேறு என்னங்க ப்ரூஃப் வேணும் ஹெரல்தாஸோட பையன் ரோலெக்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு. தெரிக்க இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தியேட்டரில் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எஸ் ஹெரல்தாஸ் வந்து சித்தப்பா டன், அந்த நரபலி கொடுக்குற விஷயத்தில் அவர் ப்ரிஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம லியோவை தான். ஸோ அதுக்கான கொஸ்டின் மார்க், எதுக்கு வந்து லியோ ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிற டவுட் எல்லாருமே இருக்கும். ஏன்னா லியோவுக்கு அவர் மேலே தனிப்பட்ட விருப்பு விருப்போ ஒன்றுமே கிடையாது, பிஸ்னஸ் ஹெல்ப்புக்கு தான் அவர் லியோ வந்து இறங்கி காலத்தில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்போ அவர் லியோ காலி பண்ண சொல்கிறதுக்கான காரணங்கள் சுத்தமாக யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் பயங்கரமாக வளர்கிறதுக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி இறங்கி வேலை செய்கிறது லியோ தான். லியோ இல்லை அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் வரணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் லியோ கொல்ல சொல்கிறதுக்கான காரணங்களே நமக்கு இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஆனால் காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா நம்ம ரோலெக்ஸ் அவரோட பையனாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், மீன்ஸ் யாருக்குமே தெரியாமல் ஒரு சைடு தனியாக வளர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், ஹெரல்தாஸோட பையனாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், அவருக்கு எதிரியாக இனி வரப்போகிற காலங்களில் யார் இருப்பா, ஏன்னா ஆண்டின் தாஸ் கண்டிப்பாக உங்களால் போயிடுவார் அப்படிங்கிறது ஹெரல்தாஸ்க்கே தெரியும். அதை தாண்டி அவரோட இடத்துக்கு வரக்கூடிய ஒரே ஆள் லியோ தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு ஈக்குவலான ஆட்களே கிடையாது, அவரை தாண்டி டாமினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி லியோ தாஸை கொள்றதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது அவங்க அப்பாவோட மட்டும்தான் முடியும். இங்கே லியோ போயிட்டான் அப்படின்னா நம்மளோட லிங்கில் இருக்க பையன் ரோலெக்ஸ் அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம், இந்தியா முழுக்க அந்த ட்ரக் மாஃபியாவுக்கு தன்னோட பையன் ரோலெக்ஸ் வந்து ஹெட் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் ஹெரல்தாஸோட ஐடியாவாக இருக்கும்.
தெரிக்க. ஸோ அதனாலதான் நரபலி மாட்டில் யாரை கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிறப்ப எலிசா தாஸுக்கு பதிலாக நம்ம லியோ தாஸை வந்து ஹேரால் தாஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. கண்டிப்பாக இப்போ நான் சொல்லி முடிச்சேன் அந்த மூணாவது பையன் உங்களுக்கு செம்ம கன்ஃபியூஷனாக ஏற்றுக்க முடியாதா இருக்கும், அதே சமயம் ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக அளவில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எஸ் இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரும். ப்ரோ என்ன தான் ஆண்டனி தாஸ் வந்து ஹெரால் தாஸை பயங்கரமாக நம்மளால் இந்த உலகத்திலே நம்புகிற ஒரே ஆள் ஹெரால் தாஸ் தான் அப்படின்னு, மீன்ஸ் ஆண்டனி தாஸ் நம்புகிற ஒரே ஆள் ஹெரால் தாஸாங்கிற விளக்கம் நமக்கு கொடுத்தாலும் சின்ன சந்தேகம் கூட வராது. அவருக்கு தெரியாமல் ஒரு ஃபேமிலி வந்து ஹெரால் தாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க முடியுமா? அதுவும் ஒரு பையனை பற்றி இவ்வளோ தூரம் வளர்கிற அளவுக்கு அப்படின்னா அதுக்கான ஒரே வழி என்னவாக இருக்குன்னா அவர் போயிட்டு ஃபாரினில் படிச்சுட்டு வந்தான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஃபாரினில் படிச்சுட்டு வந்தப்போ ஒரு ரவுண்ட் அப்படி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா கூட ஒரு குழந்தை உருவாயிருக்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அதை தாண்டி ரோலெக்ஸுக்கு ட்ரக் பற்றி இவ்வளோ நாலேஜ் எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பை ஜீனே வந்து ஹெரால் தாஸ் ட்ரக்கை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு நாலேஜ் உள்ள ஒரு நபர். ஸோ தானாகவே ரத்தத்தில் பரவி அப்படி வந்திருக்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேன் தியரிஸ், சோஷியல் மீடியாவில் பேசிட்ட விஷயங்கள், அப்புறம் நம்ம கற்பனையில் நமக்கு தோண விஷயங்கள், இதெல்லாம் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பேசின விஷயங்கள் தான். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா இதில் விக்ரம் வந்து இன்க்ளூட் ஆகிறப்பில். லியோவோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் லியோ கிட்ட பேசுறது யார் அப்படின்னா விக்ரம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டவுட், லாஜிக்கலி ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லா யூடியூப் சேனலில் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா லியோ தன்னோட குடும்ப பிரச்சனைக்காக தான் அந்த குடோனை வந்து கொளுத்துனாப்புல. ஸோ அப்படி இருக்கப்ப விக்ரம் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி லியோ கிட்ட பேசுறதுக்கு லியோ ஒர்த்தா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எதை சொல்லி லியோவை காம்ப்ரமைஸ் பண்ணி தன்னோட கேங்குள்ளே வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அந்த கேங்குள்ளே லியோவை விக்ரம் சேர்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதுக்கான ஆன்சர் தான் இந்த அஞ்சாவது பாயிண்ட். விக்ரம் பட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் ரோலெக்ஸை கடைசியாக வந்து விக்ரம் சார் வந்து பாப்பாப்பில் விக்ரம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு மனுஷனை ஸ்கேன் பண்ணுறாப்புல அப்படின்னாலே அவரோட ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவார். அவன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கான், அவனோட மாஃபியா மீன்ஸ் அவனோட இன்டர்லிங்க் எல்லாமே இவ்வளோ தான் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே விக்ரமும் விக்ரம் கூட இருக்க அந்த டீமுமே ஸ்கேன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் ரோலெக்ஸோட பேக்ரவுண்ட் என்ன, இவனோட அப்பா யார், அம்மா யார், எந்த ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே இவன் வரான் அப்படிங்கிறது கண்டிப்பாக விக்ரமுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே நம்ம லியோவோட ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ஒரு அடையாளத்து ரூபாய்க்கு வச்சுருக்கேன், ஸோ நான் எனக்கு ஒரு மோசமான பாஸ்ட் இருக்குது, ஆனால் இப்போ இருக்க என்னோட ப்ரெசென்ட் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் நான் வாழணும், இதுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவேன் அப்படிங்கிறது தான் லியோவோட ஐடியாலஜி. அவர் வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கணும் தான் அவரோட மோட்டோவே கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி விக்ரம் லியோவை காம்ப்ரமைஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஹெரால் தாஸை லியோ தான் கொன்னது. ஸோ நம்ம இப்போ சொன்ன அந்த லாஸ்ட்டாக சொன்ன நாலு பாயிண்ட்டில் ஹெரால்தாஸோட பையன் ரோலெக்ஸாக இருக்கப்ப எஸ் ஹெரால்தாஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இந்தளவுக்கு ஒரு மோசமான ஆள், தன்னோட அப்பாவை கொண்டது லியோ தான் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் பழிவாங்க வருவான், அவன் குடும்பத்தை அழிக்க வருவான் அப்படிங்கிற விஷயத்தை விக்ரம் லியோ கிட்ட சொன்னால் லியோவுக்கு வேறு சாய்ஸே கிடையாது, சேர்ந்து இயங்கி தான் ஆகணும், விக்ரம் கூட வந்து தான் ஆகணும். ஸோ எனக்கு உங்கள் கண்கள் விரிகிறது புரியுது, அதுதான் உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ எஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லியோ படம் பற்றி ஃபேன் தியரியெல்லாம் பேசினாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்டை சொல்லி சாலிடாக ஸ்ட்ராங்காக பேசுங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியுது, கிட்டத்தட்ட பொருந்தது இல்லை எக்ஸாக்டாக பொருந்தது அப்படின்னா அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் வேகமாக ஏறிட்டு இருக்காங்க, மறக்காமல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் அடுத்து ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர் கூட நான் வரேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். எஸ் அடுத்து லியோ படத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆர் கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க உட்காந்து பார்க்கல, எப்படி நான் பேசுறது எனக்கு புரியல ஒன்றும். Who is this guy?